அழைக்கிறான் மாதவன். பேர் அரவிந்த்குமார். நான் ஃபஸ்ட்டு அழைக்கிறான் மாதவன் அவரை யூடியூப் சேனல் தான் பார்த்தேன். அவர் பேசுறதுலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அதோட ஃபீட்பேக்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ஒரு மாதிரி அட்டாச் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் அந்த பிரம்ம மூர்த்தா கிளாஸ் அட்டன் பண்ணேன். ஆன்லைனில் ஒரு மேஜிக்கலாக இருந்துச்சு. அந்த 4 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறது, அந்த 4 to 5 அவர் பேசுகிற கேட்குறது, அது ஒரு மாதிரி புதுசாக இருந்துச்சு. ஃபுல் எனர்ஜியாக இருந்த மாதிரி எனக்கு ஃபீலாக இருந்துச்சு. ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்டான ஒரு ஜோனில் இருந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கிளாஸை பற்றி சொல்லணும்னா, அது இந்த அன்பு, கருணை, மைண்ட்ஃபுல்னஸ், நம்ம மட்டும் தான் இங்க இருக்கோம் நம்ம நினைச்சிருக்கோம், நம்ம மட்டும் இங்க இல்ல, அதை தாண்டி நிறைய ஜீவராசி இருக்கு, உயிரினம் இருக்கு, அதோட எப்படி கனெக்ட் பண்ணணும், அது கூட எப்படி நம்ம பேசலாம், அது நம்ம பேச லிசன் பண்ணணும், அதெல்லாம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. எல்லோருக்கும் வணக்கம். இன்றைய டாபிக் எதை பத்தி நம்ம பேச போறோம் அப்படின்னா, இந்த படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். அது என்ன படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம்? இன்னைக்கு நம்ம படிக்கக்கூடிய ஒரு படிப்பு எதை சார்ந்ததாக இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம்னா, இந்த பணத்தை எப்படி சம்பாதிக்கிறது அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்தை மட்டும்தான் இந்த படிப்பு கொடுக்குதே தவிர, அதை தாண்டி வேற என்ன கொடுக்குதுன்னு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. எதுவுமே கொடுக்கல, எதுவுமே கொடுக்கல. இன்னைக்கு நீங்க படிக்கக்கூடிய விஷயம் எதை நோக்கி நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா, ஏதோ படிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகணும், ஏதோ படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு பிசினஸ் பண்ணணும். அப்போ இந்த மாதிரியான பிசினஸ் பண்ணணும்னா என்ன பண்ணணும், அப்போ எப்படி எப்படிலாம் பணம் சேர்க்கலாம், இந்த மாதிரியான சில விஷயங்கள்ல மட்டும்தான் இந்த படிப்பை நம்ம வந்து பார்க்குறோமே தவிர, அதை தாண்டி நம்ம ஒரு விஷயத்த பார்க்கறது கிடையாது. இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே வந்து மாறிப்போச்சு. அந்த காலத்துலலாம் வந்து குருகுல கல்வின்னு சொல்லி ஒன்று இருக்கும். அப்போ அந்த காலத்துல சொல்லி கொடுக்கக்கூடிய, சொல்லி கொடுக்கப்பட்ட ஒரு படிப்பு எதை பத்தினதாக இருந்துச்சு அப்படின்னா, இறைவனை பத்தின ஒரு படிப்பாக இருந்துச்சு. இந்த வாழ்க்கையை நீங்க இப்படி வாழ்ந்துகிட்டு எதற்காக இங்க வந்திருக்கிறோமோ, அந்த ஒரு விஷயத்தை நம்ம முழுமை பெறுவதற்காக, அந்த ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து டிராவல் பண்ணி போறதுக்காக அந்த படிப்பு என்பது இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய படிப்பு எப்படி இருக்கு அப்படின்னா, ஒன்லி காசை சார்ந்ததாக மட்டும்தான் இருக்கு. எப்படி மற்றவங்கிட்ட அடிச்சு பிடுங்கணும், எப்படி மற்றவங்கிட்ட இருந்து அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் மாறி போயிடுது. இந்த ஒரு விஷயம் படிப்புல கத்துக் கொடுக்கல, ஆனா கத்துக் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயம் எப்படி மாறுது அப்படின்னா, இந்த அறிவு அப்படின்ன கூடியது வந்து மங்கி போற அளவுக்கு போயிடுது. அப்படி இருக்கும்போது அறிவுன்ற ஒரு விஷயம் மங்கி போற அளவுக்கு போறதுனால எப்படி எப்படிலாம் பணம் சேர்க்கலாம், பணம் சேர்க்கறது மட்டும்தான் ஒரு குறிக்கோளா இருக்குது. ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்கன்னா அது புரியணும்ல அவனுக்கு, புரியாததுனால என்னன்னா, ஏதோ இங்க ஒண்ணு சொல்லித்தராங்க, அதை நான் அப்படியே படிக்கிறேன், அதை நான் அப்படியே போய் எழுதுறேன், மார்க் வாங்குறேன், இந்த மார்க்கை பார்த்து தான் இன்னொரு இடத்துல எனக்கு வேலை தரான். அவனுக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்றது கூட சில இடங்கள்ல எல்லாம் பாக்குறது கிடையாது. இவ்வளவு மார்க்கா, அப்ப சூப்பரா படிச்சவன் போல அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை தான் இருக்கு. இப்போ படிச்சவன் எல்லாம் அறிவாளியா இருக்கணும்ன்ற அவசியமே இல்லையே. இப்போ படித்தவன் எல்லாருமே அறிவாளியாக இருக்கணுன்ற அவசியமே இல்லை, அப்படி இருக்கவும் முடியாது. அந்த அறிவாளின்றது எது அப்படின்னா, அவன் சுயமாக சிந்திச்சு அதில் நல்லா பயணம் பண்ணக்கூடிய ஒருத்தனுக்கு தான் அந்த அறிவு என்பது மிகப்பெரிய லெவலில் இருக்கும். நீங்கள் படிப்பை நீங்கள் இப்போ படிக்கிறீங்க, ஆனால் அங்கேருந்து எதுவுமே கற்றுக்கல, ஒரு முறையான ஒரு விஷயத்தை நீங்கள் கற்றுக்கல அப்படின்னா, அவன் அறிவாளியாக இருக்கணுன்ற அவசியமே கிடையாது, அவன் அறிவாளியெல்லாம் இருக்க மாட்டான். அப்போது ஒரு படிப்பு எதை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அறிவை கொடுக்க வேண்டும். ஒரு படிப்பு எதை கொடுக்கணுன்னா, அறிவை கொடுக்க வேண்டும். அந்த அறிவை எது கொடுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடுத்த கட்டமாக அந்த அறிவுல இருந்து அடுத்த கட்டமாக மாறக்கூடியது ஒழுக்கமாக மாறும். இன்னைக்கு அந்த ஒழுக்கம் இருக்கா நம்ம கிட்ட? படித்த படிப்பு நான் வந்து அடுத்து பணம் காசு சம்பாதிக்கணும், அதனால இந்த ஒழுக்கம்ன்றதெல்லாம் எனக்கு கிடையாது, நான் பாட்டுக்கு என்னமோ பண்ணிட்டு போறேன், அப்படிதான் இருக்கு. அப்ப எப்படி பணத்துல மட்டும்தான் ஒரு குறிக்கோளா இருக்கிறதுனால அந்த ஒழுக்கம்ன்றது வரல. அப்போ நீங்க படிக்கக்கூடிய படிப்பு எதை கொடுக்கணும், உங்களுக்கு இந்த ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும். படிப்பு எதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அறிவை கொடுக்கணும், அந்த அறிவு ஒழுக்கத்தை கொடுக்கணும். அடுத்து அந்த ஒழுக்கம் எங்க மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்பாக மாறும். இதை தான் வந்து அந்த குருகுல கல்வியில இருந்துச்சு. அப்ப அந்த ஒழுக்கம் எப்படி மாறும்னா, அன்பாக மாறும். அந்த அன்பு எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கருணையாக மாறும். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்ச இடத்துல செய்யக்கூடியது அன்பு. இப்போ நீங்கள் வந்து உங்கள் அம்மாட்ட வந்து ஏதோ ஒன்று தேவைப்படுது, உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, உங்கள் கணவருக்கு ஒரு விஷயத்தை பண்ணுறீங்க, உங்கள் குழந்தைக்கு ஒரு விஷயத்த பண்ணுறீங்க, இல்லை தெரிஞ்ச சர்க்கிளில் ஒரு விஷயத்த பண்ணுறீங்க அப்படின்னா, அது அன்பாக இருக்கும். இப்போ கருணையாக அப்படின்றது எப்படின்னா, இப்போ நான் ஒரு ரோட்டில் ஒருத்தர் போகிறாரு, அவர் யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் அவருக்கு ஒரு தேவை இருக்குன்னு நான் போய் பண்ணுறேன் அப்படின்னா, அது கருணையாக வரும். அப்போது அந்த அன்பு அடுத்த கட்டமாக எதுக்கு மூவ் ஆகும் அப்படின்னா, கருணையாக மூவ் ஆகும். அப்ப அந்த அன்பு கருணையாக நீங்க இருக்க 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 ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும் அப்படின்னா, அருள் வரும். இறைவனிடமிருந்து என்ன வரும், அருள் வரும். இதனாலதான் வள்ளல் பெருமான் என்ன சொல்றாருன்னா, அன்பா இருக்கு, தயவா இருக்கு, கருணையா இருன்னு சொல்லி அந்த விஷயத்த மட்டும் அவ்வளவு வலியுறுத்தி சொல்றாரு.
அவ்வளவு இருந்துட்டாலே அதுதான் ரொம்ப பேஸா இருக்கு. இது எல்லாமே கடைசியில எங்க போய் நிற்கும் அப்படின்னா இறைவனை அடைவதற்கு உண்டான பாதையில கொண்டு போய் நிற்கும். இதைதான் வந்து அன்னைக்கு வந்து கல்வி கத்து கொடுத்துச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வி பணம் காசு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும்தான் கத்து கொடுக்குது. இந்த உலகத்துல நீ எப்படி பெருசா, நீ எப்படி மத்தவங்களோட உயர்ந்து வாழ்றது அப்படின்றதான் கத்து கொடுக்குது. உயர்ந்த அளவுலன்னா என்ன, அறிவின் ரீதியாக மேம்பட்ட நிலையில அப்படி கிடையாது, பண ரீதியாக மட்டும்தான் இருக்கு. அப்போ இந்த அன்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கருணையாக மாறி, கருணை அருளாக மாறி, அந்த அருள் துறவாக மாறும், துறவுக்குள்ள எடுத்துட்டு போகும். அப்ப அதனாலதான் ஒரு ஒரு காலகட்டத்துல இந்த குருகுல கல்வி எல்லாம் படிச்சவங்க இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு அடுத்தடுத்த நிலைக்கு போகும்போது அந்த முக்தி நிலைன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நோக்கி பயணம் பண்ணுவாங்க. இன்னைக்கு அதை பத்தி நான் என்னன்னு கூட தெரியல. அப்பெல்லாம் ஒண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வி மட்டும்தான் இருக்கு. அப்ப இந்த மனித பிறப்பு என்பது ஏன் கொடுக்கப்படுதுன்ற ஒரு கேள்வி வரணும்ல, எதுக்காக இங்க நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லா உயிரினம் போல நம்மளும் அதே ஒரு விஷயத்தை தான் பண்றோம், சாப்பிட்றோம், தூங்குறோம், இனப்பெருக்கம் பண்றோம். அதை தாண்டி என்ன நடக்குதுங்க அப்படின்னா ஒண்ணுமே இங்க நடக்கலையே. அப்ப ஏதோ ஒரு காரணத்திற்காக தானே இங்க வந்திருக்கோம். அந்த காரணம் என்ன அப்படின்னா இந்த மனித உடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். அப்ப அந்த பொக்கிஷம் கிடைக்கும் போதே நீங்க பயன்படுத்திக்க வேண்டிய கடமையில இருக்கிறீங்க. அப்ப அதை நீங்க பயன்படுத்திக்கணும்ல, அப்ப பயன்படுத்திக்கணும்னு என்ன, இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியணும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு படிப்பு கிடையாது. அட்லீஸ்ட் உங்களோட சுய விசாரணையில நீங்க பயணம் பண்ணி இந்த மாதிரி சில விஷயங்கள் யார் யாரெல்லாம் கத்துக் கொடுக்குறாங்களோ அவங்களை நோக்கி சில விஷயங்களை நீங்க கவனிச்சு கூர்ந்து கவனிச்சு பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கு இங்க புடிபடும், பல விஷயங்கள் இங்க நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அப்ப அதுல நீங்க பயணம் பண்ண ஆரம்பிப்பீங்க. பயணம் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா இந்த வீடுன்னு சொல்லக்கூடிய அந்த முக்தி நிலையை நோக்கி நம்ம பயணம் பண்ண ஆரம்பிப்போம். அப்ப இன்னைக்கு இதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்படி இன்னொருத்தனை அடிக்கிறது, எப்படி அவனோட பிசினஸை வந்து கெடுக்கிறது, அதாவது நீங்க ஒரு நல்ல விஷயத்தை பண்ணி மேல இடத்துக்கு போறீங்கன்னா பிரச்சனையே கிடையாது, ஆனா அவனை அழிச்சிட்டு நீங்க மேலே ஏறணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு கருணையே வரமாட்டேங்குது, அன்பே வரமாட்டேங்குது, நான் வாழ்ந்தா போதுன்ற ஒரு மனநிலையில மட்டும்தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த சமூகம் இருக்கு அப்படின்னும் போது அடுத்த ஒரு ஜென்ரேஷனுக்கு நீங்க அன்பு கருணையை பத்திலாம் பேசுனீங்கன்னா என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது போல, என்னன்னே தெரியாது. இதை பண்ற அவனுக்கு ஒரு அன்பா இருறா, அவனுக்கு கருணையா இருறா அப்படின்னா ஏதோ புதிய விஷயத்த சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அடிப்படையில மனிதனோட இந்த உயிரோட அடிப்படையில இருக்கக்கூடிய விஷயமே எது அப்படின்னா அந்த அன்பு கருணை ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். இந்த நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அகங்காரம் எப்ப உள்ள வருதோ, எப்ப அது தலை தூக்கி நிக்குதோ, அது ஆட்டோமேட்டிக்கா கட்டாயிரும். அதனாலதான் அந்த நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த எடுங்க 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 எடுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லித்தராங்களா இன்னைக்கு படிப்புல? கிடையாது. அப்போ அதனாலதான் அந்த காலத்துல இருக்கப்பட்ட இருந்த நூல்கள், இருக்கக்கூடிய நூல்கள் எல்லாமே இந்த மாதிரியான விஷயங்களை கத்துக் கொடுக்குது. இப்ப நீங்க திருக்குறள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா திருக்குறள் படிச்சுட்டா தமிழ் மொழியை படிச்சதுக்கான சமம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. என்ன அதுல இல்லாத விஷயமே கிடையாது. மருத்துவத்தை பத்தியா மருத்துவத்தை பத்தி இருக்குது, விவசாயத்தை பத்தியா விவசாயத்தை பத்தி இருக்குது, ஒரு மனிதன் எப்படி குடும்ப வாழ்க்கையில இருக்கணுமோ அந்த குடும்ப வாழ்க்கையை பத்தின ஒரு விஷயம் இருக்கு. எந்த விஷயம் இல்லை திருக்குறள்ல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தேடி படிக்கும்போது அட்லீஸ்ட் அதோட விஷயங்கள் என்னன்ற எசன்ஸை நீங்க எடுக்கும் போது ஓகே, இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி பயணம் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இதெல்லாம் இல்லாம ஏதோ பணம் காசு சம்பாதிக்கிறதுக்காக மட்டும், ஏதோ மார்க் எடுக்கிறதுக்காக மட்டுமே நீங்க படிக்கக்கூடிய படிப்பு அடுத்த கட்ட நிலைக்கு கொண்டு போவாது. அப்போ நீங்க படிக்கக்கூடிய படிப்பு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை நோக்கி, உங்களோட இந்த மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம், இங்க உள்ள இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்றது எல்லாமே ஒரு சமநிலையில சரியாக இயங்குறதுக்கு இந்த படிப்பு என்பது அவசியமாக இருக்குது. அந்த அறிவு என்பது அவசியமாக இருக்குது. அந்த அறிவு அடுத்தடுத்த கட்ட நிலைக்கு உயர்ந்து போவதற்கு அவசியமாக இருக்குது. இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சு நீங்க பயணம் பண்ணீங்கன்னா ஈஸியா உங்களோட வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு போக முடியும். அப்படி இல்லைன்னா இங்கே பல விஷயங்கள் நீங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஏன், எதுக்கு, என்ன, எப்படி அப்படின்ற கேள்விகள் மட்டும்தான் எழுந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கெல்லாம் பல பேரோட லட்சியமே என்னன்னா ஒரு 500 கோடி ரூபா சம்பாதிக்கணுங்க, அவ்வளவுதான். சரி, 500 கோடி ரூபா சம்பாதிக்கிறீங்க, இப்படின்றதுக்குள்ள உயிர் போயிடுச்சுன்னா அடுத்த கட்டத்துல உயிர் போயிடுச்சுன்னா இப்ப இந்த 500 கோடி ரூபா நான் தாங்க சம்பாதிச்சேன், எனக்கு போகும்போது கொடுத்து அனுப்புங்க அப்படின்னா கொடுத்து அனுப்பிச்சிருவானா? இல்லைங்க, நான் போயிட்டு அடுத்த ஜென்மத்துல வேற ஒரு பாடியில வரேன், அப்ப வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா கொடுப்பானா உங்ககிட்ட? உண்மையாவே நீங்க அடுத்த பாடியில நீங்க தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சாலும் உங்களுக்கு அதை கொடுக்க மாட்டான். அப்படின்னும் நீங்க எதை சேர்க்கறதுக்காக இங்க வந்திருக்கிறீங்க, எந்த ஒரு விஷயத்துக்காக இங்க நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு படிக்கக்கூடிய படிப்பு, அதெல்லாம் தெரிஞ்சுட்டு பயணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதை பத்தின படிப்பை நீங்க தெரிஞ்சுக்குங்க, அதை தேடி தேடி படிங்க, உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய லெவல்ல சிறப்பாக மாறும். ஸோ இந்த விஷயத்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணணும்னு சொல்லி நினைச்சேன். அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி,
வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்துல எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றதை கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா பால் போடுறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரரா இருக்கட்டும், எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாழ்க்கையில மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது. சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்ல இருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்க விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில சக்சஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சோ அதுக்காக தான் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூம்ல வந்து நடக்க இருக்குது. அதுல என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்க தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்ல பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத் ஆக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.